क्या कर रहे जल्दी? மணிகண்டன் சார், மோகன் அனுப்புனதா என்கிட்ட கல்யாணம் பேசுறதுக்காக உன் ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஏன் நீ வரல? என்னாச்சு? சூப்பர்வைசர் ஆனதுக்கு அப்புறம் சண்டைக்கெல்லாம் போறது இல்லையா? இல்ல பயந்துட்டியா? ஏன் முன்னாடி நீ எல்லாம் பச்சாடா? நான் கோவப்பட்டு ஒரு அடி அடிச்சாலும் நீ செத்துருவ. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. நான் போறேன். எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் போறாங்க. அந்த விஷயத்தை என்னைக்கு நீ மறந்துடாத. இதோட இதை நிப்பாட்டிடா, இல்லனா பழனி கோயில் அடிவாரத்துல கை கால் இல்லாம பிச்சைக்கார கும்பலோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப. போடடே. எங்க மீட்டிங் முடிச்சு இப்பதான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஏன் நாங்க செக்ஸ் ஒர்க்கர் அசோசியேஷன்ல இருக்க கூடாதா? இந்த வேலை செய்யற நாங்களும் மனுஷங்க தானே. எங்க பிரச்சனையும் நாலு ஜனங்களுக்கு தெரியட்டுமே. அது சரி, இந்த கொள்கெல்லாம் பேசுற நீங்களும் என் கஸ்டமர் தானே. டேய் ரொம்ப பேசாதடா, என் கதையில உன் பேரை எழுதிருவேன். ஹலோ, வச்சிட்டியா? பயந்தாங்குழி பேசுறோம், பண்றதெல்லாம் கேப் மாதிரி தானோ. என்னம்மா யார் கூட சண்டை போட்டுட்டு வர? அதுவா, ஒரு உத்தமங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இந்த திருட்டு வீடியோங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல். அதான் நான் இப்ப இன்ஸ்டால்மென்ட்ல. இதெல்லாம் இன்ஸ்டால்மென்ட்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. இந்த பெங்காலிங்களுக்கு டிவி ரேடியோல இன்ஸ்டால்மென்ட்ல தருவாங்கல, அந்த ஆர்டரை பிடிக்க தான் வந்திருக்கேன். ஆமா, இங்க வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட நீ பிரைன் வாஷ் பண்ணி உன் தொழிலுக்கு அவங்களை கொண்டு போறதா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆமாமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய நான் கலவாணி பொம்பளையா? எங்கள மாதிரி பொம்பளைங்களையும் கொஞ்ச நாட்டுல பொழைக்க விடுங்க சார். இப்பதான் தெரியுது பெங்காலிக்காரங்க காசு ஏன் பெங்காலுக்கு போக மாட்டேங்குன்னு. எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். ஏய் பாவு, என்ன நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன்? எதுக்காக அப்படி கூப்பிடுறேன்? பையா வேற என்ன கூப்பிடுறது? மியாவுன்னு கூப்பிடுறதா? கொஞ்சம் வா. என்ன விஷயம் சொல்லு. விஷயம் இருக்கு, சொல்றேன். வா வா. என்னடா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இங்க கஷ்டப்பட்டு அப்படி நீ என்னத்த கண்ட? என்ன பாத்தியா? தங்க செயின், தங்க வளையல், அடிக்கடி ஃளைட்லயே பறக்கறேன். அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? யார் அடிச்சிட்டு கிடக்குறா? மூளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது பிரைன் வாஷிங். வாஷிங்? ஆமா. அங்க துணி இல்லையே. அந்த வாஷிங் இல்ல, இவனுக்கு தமிழ்ல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது மஸ்து கஸ்கா அப்படின்னு மூளை செலவு. தேவைப்படும் போது எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த மூளையா அப்படியே கழுவுறதுன்னு வச்சுக்கே. புரியலையோ? இவன் ஒரு ஞான பழண்டா. இவனுக்கு சொல்லி புரிய வச்சு சரி அதெல்லாம் விடுறா. வந்திருக்கிறவ பேரு வாசந்தி. அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த தொழிலுக்கு நம்ம சாந்தியை இழுக்க பாக்குறா. இப்ப நீ உசராவளர சூழ்ச்சி பண்ணி சாந்தியை தள்ளிட்டு போயிருவா. மூணு மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் சாந்தின்னு. அப்புறம் காசு கொடுக்கணும்னா கியூல நிக்க வேண்டி வரும். நீ எதுக்காக இங்க வந்த? நாங்க பொம்பளைங்க என்ன வேணா பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க இருந்து இப்படி கஷ்டப்படுற? என் கூட வந்து உனக்கு காசு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவகிட்ட நீ பேச கூடாது, அவ ரொம்ப மோசம். அவளை இந்த ஊரை விட்டே துரத்திடுறான். சாந்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஹாய் மாமா. ஆ மாமா, சொல்லுங்க மாமா. இந்த ஜென்மத்துல இவகிட்ட லவ் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் பையா, அந்த மொபைல் வசந்தி யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்குள்ள போறா. ஓ, ஆமா, நீ எதுக்கு இப்படி பயப்படுற? என்னத்துக்கு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம என் வாழ்க்கைய போய்டும். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகும்? உனக்கு எதிரி வாழ்க்கை சாகடிக்கிறாளே. என்ன விஷயம்? அப்பா, இங்க நான் மகளால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்.
எப்படியா நீங்க தான் வந்து காப்பாத்தணும். கொஞ்சம் கூட அறிவேலையாடா உனக்கு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. நாளைக்கு பத்திரிக்கைக்காரங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் உன்னோட எம்பி உன் எதிர்காலமே போச்சுடா. முதலமைச்சர் கனவு நாசமா போச்சு உன்னால. அப்பா ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சு துரத்துங்கப்பா. போலீஸ் எதுக்குடா? ராணுவத்தை வேணும்னா கூப்பிடுவோம். அறிவு கட்ட முட்டாளே. அப்பா இப்ப நான் என்ன பண்றது? இப்போதைக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ கதவை திறக்காம உள்ளே இரு. நாங்க வந்துடுறேன். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இங்க தேவையில்லாம ஒரு கூட்டம்? வீட்டுக்கு ஏதாவது வெள்ளை அடிக்க போறீங்களா? இதுக்கு நீதான் தலைவனா? உள்ள நடக்க கூடாது நடந்துட்டு இருக்கு. விபச்சாரம். அதான் சே அசிங்கமா பேசாதீங்கடா. உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுனா என்ன வேணாலும் சொல்றதா? எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓரமா நில்லுங்க. ஓ தள்ளி போங்க, தள்ளி போங்க. பத்திரிக்கைக்காரங்களும் சேனல்காரங்களும் நான் கூப்பிட்டதுக்காக இங்க வந்திருக்காங்க. மக்களுக்கு முன்னாடி மீடியால இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பையன் மோகனுக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? இந்த ஆளு என்ன உளறிட்டு இருக்கா? அந்த கல்யாணத்துக்காக தான் நாங்க ரகசியமா இங்க ஒண்ணு கூடி வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள கல்யாணம். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறது செக்ஸ் ஒர்க்கரான வாசந்தியை தான். இங்க வந்து காப்பாத்த சொன்னா கழுத்தா இருக்கிறாரு. ரெஜிஸ்டர் சார் உள்ள வாங்க. மோகனே, என் மகனே. மோகனா? என் ஆசை மகன் மோகனே. உன்னதே கேக்குறடா. வணக்கம். அப்பா முதல் தடவப்பா. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் செய்ய முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் அருமை மருமகள் வாசந்தி எங்கே? அப்பா மூடு சீருதெல்லாம் செஞ்சுட்டு வாசந்தி வாசலுக்கு வா. ஏக்கப்படாம நீ வாமா, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரிதான். அந்த மாலைய பொக்கே எடுத்துட்டு வாங்கடா. ஏய் எடுத்துறப்பா. எப்படியோ ரகசியமா நடக்க வேண்டிய விஷயம் இப்ப மக்களுக்கு முன்னாடியே நடக்கட்டும். ரெண்டு பேர் இதுல கையெடுத்த போடுங்க. இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான பொண்ண வாழ்க்கை துணைவியா ஆக்கணுங்கிற என் பையனோட ஆசைய மனசு நிறைஞ்சு சந்தோஷமா நிறைவேற்றிருக்கேன். கொள்ள போற இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? சார் நீங்க அழறீங்களா? ஆனந்த கண்ணீர். என்னோட ஆசை எங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. அழக்கூடாது முட்டாளே, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு. என்ன மோகன் சார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரே, இத பத்தி உங்களுடைய ஃபீல் என்ன மேடம்? எல்லாம் ஒரு கனவு மாதிரி கீது. இப்ப கூட இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா? அப்படியே சர்ப்ரைஸா கீது. உண்மையா சொல்லணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இதோட போதும், இதோட போதும், நிறுத்திங்க. இதுக்கு அப்புறம் மத்த சந்திப்புல நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? பொண்ணு மாப்பிளையும் வரவேற்கிறதுக்கு வீட்ல சொந்தக்காரங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாடா வாடா வாடா. வா யா, வாங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இடிக்காதீங்க. சார் பால். பாலா? சாரி மாமா,
பால். அத அப்படி வை. பதிவர்த்த பால் எடுத்து வந்திருக்கா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஐயோ அதெல்லாம் நான் விட்டுட்டேங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஐயோ போலீஸ். ஐயோ ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. மாடிக்க போறீங்க. சீக்கிரம் ஓடுங்க. இந்த பக்கத்து வழி இருக்கா? ஐயோ நான் எதுக்கு இப்படி பயப்படுறேன்? அது பழக்க தோஷத்துல அப்படியே ஓடி. வாங்க வாங்க வாங்க. எங்க உன் பையன்? அந்த தைரியம் உள்ள இருக்க வாங்க. மாமா இன்னைக்கு டிவில நம்மள பத்தி தான் பேச்சு. இதுக்கு முன்னாடி என் படம் இன்டர்நெட்ல எல்லாம் வந்திருக்கு. டிவில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர. ஒண்ணு வந்து கோணிச்சுக்கிறோம். என்ன இருந்தாலும் இப்படி கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்க விடாம. நல்ல அப்ப நல்ல புள்ள. நம்ம கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உனக்கு நிச்சயமா ஒரு சீட் தர. ஆமா எங்க உன் புது பொண்ணு? கூப்பிடு கூப்பிடுற. என்ன புது மாப்பிள வெக்கப்படுற? கூப்பிடு. அவர் பேர் என்னயா? மொபைல் வாசந்தி, பஸ் ஸ்டாண்ட் வாசந்தின்னு கூட கூப்பிடுவோம். உன் வாயை மூடுறியா? மகளே வாசந்தி, வாசந்தி. நடக்க போறத கூடிய சீக்கிரமே நான் பார்க்கணும். எப்படியோ நாம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எலெக்ஷன்ல சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு உரையில ரெண்டு கத்தி. மாமனாரே அந்த பழமொழியை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா கேது. அப்பா இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருக்க கூடாது. நல்லதான பண்ணிருக்க. நீ பார்லிமெண்டோட காரிடார்ல நடக்க போற. வாய போட போறீங்களா இல்லையா? ஏ வாயில ஏதாவது வந்திர போகுது. ஐயோ